வணக்கம் நண்பர்களே. நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடியே போட்டிருந்தோம் முடிச்சூர் அட்டை கம்பெனி முல்லை நகரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வீடு இருக்குது அப்படின்ற மாதிரி வெளியில் மட்டும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணியிருந்தீங்க. ஸோ உள்ளவையும் போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ உள்ள வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ இந்த கார் பார்க்கிங் வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. கிட்டத்தட்ட 14 அடி லென்த்துக்கு பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது. இதை ஃபேஸிங் அப்படின்ன போது பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பக்கம் பார்த்திங்கன்னா வாசப்படி வச்சுருக்காங்க. எல்லா சைடுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பேஸ் விட்டு தாங்க இந்த வீடியோ கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஓன் யூஸ்க்காக கட்டின வீடுன்ற மாதிரி இப்போ ஒன்று கண்டிப்பாக இது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உள்ளே எப்படிலாம் கட்டியிருக்காங்கன்றது. ஸோ ஓன் யூஸ்க்காக கட்டினது பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பில்டிங் இருக்கும் அப்படின்றதும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர் ஆன வீடு தாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது. வாசப்படிக்கு நீங்கள் பாருங்கள் என்ன அளவு ஒரு பெரிய அழகான ஸ்ட்ராங்கான ஒரு வாசப்படியும் கதவும் போட்டிருக்காங்க வுட்டில். ஸோ நம்ம வந்து இப்போ பெரிய ஹாலாக பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஸோ ஹாலை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்பேசியஸை தான் பார்த்திங்கன்னா விட்டு இதை கட்டியிருக்காங்க. மூடே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா 30x40 அப்படின்ற சைஸ் தாங்க இது இருக்குது. மொத்தம் 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. கீழே டபுள் பெட்ரூம், மேலே டபுள் பெட்ரூம் இருக்குது. ஸோ மேலே நம்ம போய் ஓப்பன் பண்ண முடியல, கீழே மட்டும் பார்ப்போம். உள்ளே வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் ஒரு கிச்சன் இருக்குங்க. கிச்சன்லேருந்து மேலே போகிறதுக்கு அப்படியே ஒரு வழி இருக்குது. நம்ம வெளியேருந்தும் அப்படியே போகலாம், உள்ளேருந்தும் போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த கிச்சன்லேருந்து அப்படியே வெளியே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வெளியேந்து போகிற அந்த ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு நல்ல ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க. அது வந்து அடுத்து வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. ஸோ கிச்சன் வந்து நல்லாவே ஒரு நல்ல பெரிய கிச்சன் தான் பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று கப்போர்டு ஒர்க்கெல்லாம் எதுவும் பண்ணலைங்க. ஸோ நார்மலாக தான் இருக்குது. நம்ம கப்போர்டு ஒர்க் வேணும் அப்படின்னா வாங்கினதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உள்ள பெட்ரூம் 2 பெட்ரூம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ரைட் சைடு இருக்கிற பெட்ரூம் நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நல்லாவே 2 பெட்ரூமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தாங்க வச்சு கட்டியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நீங்கள் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிராக் கூட பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க, அந்தளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா அட்டாச் பாத்ரூம் 2 பெட்ரூமுக்கே பார்த்திங்கன்னா தனித்தனியாக அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது காமன் பாத்ரூம் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுக்கலைங்க. ஸோ அவங்க அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சொந்த வீடு நம்ம 2 ரூமில் இருக்கவங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் பார்த்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காமன் பாத்ரூமை வைக்காமல் 2 பெட்ரூமுக்கும் 2 ரெஸ்ட் ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து வெஸ்டர்ன், இன்னொன்று இந்தியன் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க. கதவுகளும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தேக்கு மரத்தாலும் ஆனால் கதவு தான் போட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருக்குது, நல்லாவே க்ளீன் பண்ணி நல்லா தான் வச்சுருக்காங்க வீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா யார் வாங்கினாலும் கண்டிப்பாக இது ஒர்த்தாக தான் இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடிய சைடில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கேப் போட்டுருக்காங்கன்றதை பார்க்குறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உள்ளந்து பார்க்க போகிறோம். சைடில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 அடியிலேருந்து 4 அடி வரையும் கேப் போட்டிருக்காங்க. பின்னாடி மட்டும் பார்த்திங்கன்னா சின்னதாக தாங்க விட்டுருக்காங்க, அணைச்சி கட்டியிருக்காங்க. 1 அடி கேப் மட்டும் பார்த்திங்கன்னா பின்னாடி விட்டு கட்டியிருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா 1 சைடு பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்பேசஸ் தான் விட்டு கட்டியிருக்காங்க. மீது 2 சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இடம் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மேலே போய் பார்க்கலாம். ஸோ மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்கிற பெட்ரூம் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது, அது வந்து பூட்டி தான் இருக்குது. அதோடய கீ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சடனாக கிடைக்கல. ஸோ நம்ம வந்து கார் பார்க் பண்ணிட்டு அப்படியே மேலே கூட வர்ற மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. ஒரு கார் பார்க்கிங் தான் இருக்குது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து பூட்டி இருக்கிறதால உள்ளே பார்க்க முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்துருக்கோம், அந்த வீட்டை தான் பார்த்துருக்கோம். மாடி வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இந்த ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்றத பார்க்கலாம். வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா, ரொம்ப நியர்பைலேயே பார்த்திங்கன்னா மெயின் ரோடு வருதுங்க. ஸோ அதனால் அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதே போல் மாடி பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கில் ஒரு கீழே இருக்கு, கொஞ்சம் 1 அடி கம்மியாகவும். அதே போல் ரூமெல்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஹைட்டாகவும் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நல்லாவே பெரிய ஒரு இடமாக தாங்க இதை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இதில் பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லி. நான் சொன்ன மாதிரி பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க, ரொம்ப நியர்பைங்க மெயின் ரோட்லேருந்து. ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்ம வந்து போலீஸ் பூத்துலேருந்து எக்ஸாக்டாக பேக் சைடில் ஒரு 200 மேக்ஸிமம் 300 மீட்டருக்குள்ளே தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அங்கே பார்க்கலாம். ஸோ பயப்பட தனியாகும் போது பயப்படுறது அந்த மாதிரி பயம்லாம் கண்டிப்பாக இருக்காது, பக்கத்துலேயும் வீடு இருக்குது. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பதிலாக காத்துட்ருக்கேன். 75 லட்சம் பர் நெகோஷியபிள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.